ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன், அப்புறம் அதோட டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே அப்படின்னா மெக்கானிக்ஸ்லேருந்து டிவைட் ஆகிறது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெஸ்ட், ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டைனமிக்ஸ் அப்படிங்கிறது மூவிங் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதை மூவிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூவிங் பேர் தான் என்ன சொல்லுவோம்னா டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பவர், விச் மீன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் ஃபர்தராக சப்டிவைட் ஆகுது என்னதுன்னா கைனமெட்டிக்ஸ் அண்டு கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரியுது. கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கைனமா அப்படின்னு அதுலேருந்து எடுத்துட்டோம்னா கைனமா அப்படிங்கிறது மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் ஆகுறது தான் என்ன சொல்லுவோம்னா மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது, கைனமேட்டிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி acceleration and time of given time without considering the force that causes the motion. கைனமெட்டிக் லெசன்ஸில் நம்ம படிப்போம், ஒரு கார் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் போயிருக்கு, அப்புறம் இந்த டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு கவர் ஆகிருக்கு, அதே மாதிரி ஸ்பீடு, அக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸட்ரா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதில் படிப்போம் கைனமெட்டிக்ஸ் லெசன். அப்போது கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் ரிலேஷன் பிட்வீன், எதுக்கும் எதுக்கும் ரிலேஷன்னா ரிலேஷன் பிட்வீன் த மோஷன்ஸ் ஆஃப் பாடி அண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தம். அப்படின்னா இந்த மோஷன் அப்படிங்கிறது ஒரு பாடியாக இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னாங்கிறது தான் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் அப்படின்னு பார்த்தோம், மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் இருக்குது, டூ டைமென்ஷனல், த்ரீ டைமென்ஷனல், மொத்தம் மூணு டைமென்ஷனல் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல்னால் என்ன அப்படின்னா, இஃப் த பார்ட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன்ஸ் ஆர் இன் ஒன் ஆக்சஸ் இஸ் கால்ட் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மூணு கோஆர்டினேட்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒய் இசட்ஸ் அப்படிங்கிற மூணு கோஆர்டினேஷன் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு ஆக்சஸில் மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆனாலும் சரி, இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதுவும் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் தான் சொல்லுவோம். இதுவே ஒய் டைரக்ஷனில் மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதையும் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் தான் சொல்லுவோம். இதுவே ஆர் அதர்வைஸ் இல்லைன்னா ஒய் டைரக்ஷனில் மட்டும் மூவ் ஆச்சுன்னா அதையும் ஒன் டைமென்ஷனல் தான் சொல்லுவோம். ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஆக்சஸில் மட்டும் அது மூவ் ஆச்சுன்னா அதை மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலராக ஒரு டைரக்ஷனில் மட்டும் போகணும் அப்போ தான் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் டூ டைமென்ஷனல்னால் என்ன அப்படின்னா, இஃப் த பார்ட்டிக்கல் ஆர் அதர்வைஸ் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் டூ டைரக்ஷன் இஸ் கால்டு மோஷன் இன் டூ டைமென்ஷனல். மாதிரியே நம்ம த்ரீ கோஆர்டினேட்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய் அண்ட் இசட். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றும் எக்ஸும் ஒய்யிலையும் மூவ் ஆச்சுன்னா அதை டூ டைமென்ஷனல் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒய்யும் இசட்லையும் மூவ் ஆனாலும் அது ரெண்டு டைமென்ஷனா, அப்படி இல்லை இசட்டும் எக்ஸும் மூவ் ஆகுறது அதையும் என்ன சொல்லுவோம், மோஷன் இன் டூ டைமென்ஷனல் தான் சொல்லுவோம். ஏதோ ஒரு ரெண்டு ஆக்சஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதை மோஷன் இன் டூ டைமென்ஷனல் சொல்லுவோம். மோஷன் இன் த்ரீ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிக்கலாக இருக்கட்டும் அந்த ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் மூணு ஆக்சஸ்லையுமே போகும், அப்போனா அதை மோஷன் இன் த்ரீ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த மூணு பிளேன்லையுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும், எக்ஸ் ஒய் இசட் மூணு பிளேன்லையுமே அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் அது மோஷன் இன் த்ரீ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கைனமெட்டிக்ஸ் லெசன்ஸில் இன்னொரு டாப்பிக்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.